ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீதித்துறை சார்பாக காவலர்களுக்கு 500 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த பணி வந்து காவலர்களுக்கான பணி தான். கிட்டத்தட்ட ஒரு 500 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவின் மூலம் வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500 மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அலுவலக உதவியாளர் அந்த மாதிரி நிறையா கேட்டகரியில் இருக்குது. ஸோ அதில் வந்து காவலர்களுக்கு மட்டும் வந்து சுமார் 496 வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதற்கான முழு விவரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் ஓரல் எக்ஸாம், அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஸோ இந்த வந்து 3 ஸ்டெப்பு இருந்தாலுமே இதனோட எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சிலபஸும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றின முழு விவரத்தை வந்து இந்த வீடியோவோட கடைசியில் ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ், இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயதுலேருந்து 30 வயது உடைய ஓபிசி சார்ந்தவர்கள் வந்து அப்ளை செய்யலாம். அதாவது பிசி, எம்பிசி அவங்களுக்கு வந்து 18-30 வயசு வந்து ஏஜ் லிமிட்டு. அடுத்தது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து 18-35 வயது உடையவர்களாக இருந்தால் அப்ளை செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதனோட ஜாப் சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, மினிமம் வந்து 15,000 மேக்ஸிமம் வந்து 50 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/6/2021, அதாவது June 6 தான் இதுக்கான கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கான. ஸோ இப்போ வந்து இதனோட செலெக்ஷன் ப்ராசஸை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், அதாவது பார்ட் ஏல வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து 35 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பார்ட் பியில் வந்து 15 மார்க்ஸ் வந்து ஜென்ரல் தமிழில் வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 15 மார்க்ஸு. இதில் வந்து நீங்கள் 35 மார்க்ஸுக்கு வந்து 11 மார்க் எடுத்தால் குவாலிஃபையு, அப்புறம் வந்து அந்த பார்ட் பி வந்து 15 மார்க்ஸில் நீங்கள் 4 மார்க்ஸ் எடுத்தால் குவாலிஃபையு. ஸோ இதில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த இது வரும். ஸோ இந்த பார்ட் ஏல வந்து எந்தெந்த கேட்டகரியிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபியர்ஸு, அப்புறம் அர்த்தமேட்டிக் அபிலிட்டிஸ் அண்டு நாலேஜ், அந்த ஹவுஸ் கீப்பிங் சம்மந்தமான அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே பார்ட் ஏல வந்து கேட்கப்படும். பார்ட் பியில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் இல்லை தான். ஸோ வந்து இதுதான் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கான ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓரல் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓரல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 10 மார்க்ஸு. ஸோ 10 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஓரல் எக்ஸாம் வந்து இது பண்ணுவோம். அதில் வந்து மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து 3 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்து த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஓரல் டெஸ்ட் வந்து இஸ் டு பி எ அஷ்யூர் த சூட்டபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட். அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து சூட்டபுளாக அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓரல் டெஸ்ட் நடத்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து ஃபைனலாக நடக்கும். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் வந்து அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து அதுலேயும் இது கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பாருங்கள். த கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்டட் டு த ஸ்டேட்ஸ் ஆஃப் அபவ் வில் பி அ கார்டு ஃபார் த ப்ராக்டிக்கல் டெஸ்ட். அதாவது அந்த ரெண்டு எக்ஸாம்லேயும் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டு ஃபைனலாக வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வருவீங்க. ஸோ அதில் வந்து அந்த ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸு, ஸ்கில்ஸு, இந்த சம்மந்தமான இதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு வந்து எப்படி, அதாவது குக்காக இருந்தால் எந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாம், ஓரல், ப்ராக்டிக்கல். ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அது போக நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் போடுவோம். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.